வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. கடந்த 100 ஆண்டுகளாக இயற்பியல் அறிஞர்கள் பிரபஞ்சம் முழுவதும் ஈர்ப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாட்டை நம்பியிருந்தனர். பொது சார்பியல் எண்ணற்ற சோதனைகள் மற்றும் அவதானிப்புகள் மூலம் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு என்பது 3 உடல் பரிமாணங்களை மட்டுமல்ல 4வது பரிமாணத்தையும், அதாவது நேரத்தையும் சார்ந்திருக்கிறது என்பதுதான் பொது சார்பியல் கோட்பாடு. ஆனால் நாம் புவியீர்ப்பு விசையை அண்ட அளவில், விண்மீன் கூட்டங்களின் அளவில் மற்றும் அதற்கு அப்பால் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது பொதுவான சார்பியல் கணிப்புகளுடன் வெளிப்படையான முரண்பாடுகளை சந்திக்கிறோம். ஈர்ப்பு விசையானது ஐன்ஸ்டீனின் கோட்பாடுடன் சரியாக பொருந்துவதை நிறுத்துவது போன்றது இந்த செயல். இந்த முரண்பாட்டை நாம் காஸ்மிக் கிளிச் என்று அழைக்கிறோம். பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகளில் தூரங்களை கையாளும் போது ஈர்ப்பு 1% பலவீனமாகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்பியலாளர்கள் மற்றும் வானியல் அறிஞர்கள் பொதுவான சார்பியல் கோட்பாட்டின் வெளிப்படையான முரண்பாடுகளை விளக்கும் கணித மாதிரியை உருவாக்க முயற்சித்து வருகின்றனர். இது பயன்பாட்டு கணிதவியல் அறிஞர்கள் மற்றும் வானியற்பியல் வல்லுநர்களுக்கு இடையேயான இடைநிலை ஒத்துழைப்பின் விளைவாக அதிநவீன ஈர்ப்பு ஆராய்ச்சியின் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் வாட்டர்லூவில் நடந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.